Welcome to FabGreen Technologies. In the video, JustBill Software la BOM eppadi use panna porom abdingra full explanation koduthirpom. So video full ah watch panninga appadina BOM pathina doubts ellame ungalku clear ah understand aagum. Okay, first, so normally neenga product detail, then customer detail, then supplier detail add pannikonga. Add pannadhukku appuram product kana tax add pannikonga. So tax add பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு job work master. So இந்த screen என்ன பண்ண போறோம் அப்படின்னா, so இப்போ நீங்க ஒரு production based ஒரு business பண்றீங்க. So அப்ப production ல பாத்தீங்கன்னா different process இருக்கும். So இப்போ ஒரு CPU production வச்சுக்கலாம். இப்போ CPU production ல பாத்தீங்கன்னா different parts இருக்கும். So அந்த production பண்ணும்போது அந்த different parts assemble பண்ற மாதிரி இருக்கும். So அது ஒரு process. Then production பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா CPU pack பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு process. அந்த மாதிரியான different process எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஒர்க் மாஸ்டரில் மெயின்டைன் பண்ணுவோம். தென் நீங்கள் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. தென் இப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ சிபி ப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் இன்வாய்ஸில் போய்ட்டு நார்மலாக ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எவ்வளோ குவான்டிட்டி தென் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகிடும். தென் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, என்னென்ன ப்ராசஸ் செட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாப் ஒர்க்கில் உள்ள ப்ரொடக்ஷன் ஆர்டர். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிஓஎம் பிஓஎம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக செட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா பிஓஎம். இதில் சிபியு ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு குரூப்பில் சிபியு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அந்த பார்ட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா மெயின் பார்ட் சிபியுவை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ரிமைனிங் ரெக்வயர்டு பார்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஓஎம் க்ரியேட் ஆகிடும். தென் பிஓஎம் வந்து நீங்கள்னா அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூட் குரூப். இந்த ரூட் குரூப் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் செட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ், அந்த சிபியு ப்ரொடக்ஷனுக்கு உள்ள என்னென்ன ப்ராசஸ் அதாவது அசம்பிள் பேக்கிங் அந்த மாதிரியான ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக செட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரூட் குரூப். ஸோ இதில் அந்த ப்ராசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூட் குரூப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை பிளானடு குவான்டிட்டி பிளானடு குவான்டிட்டினா என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 50 ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே எவ்வளோ ப்ராடக்ட் 50 என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ரெண்டு இருக்கும். அதில் இன் ப்ராசஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன் ப்ராசஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தென் இந்த பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ 50 கம்ப்ளீட் பண்ணிங்க 50 செலக்ட் பண்ணிவிட்டு தென் இன் ப்ராசஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஸ்டாக் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ப்ரீவியஸாக போய் பார்த்தீங்கன்னா நான் சிபியு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறப்ப 0 ஸ்டாக் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 50 உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண அந்த 50 பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. தென் இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் போயிட்டு அந்த சிபியு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக போயிட்டு அதில் வந்தீங்கன்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் சிபியு செலக்ட் பண்ணிட்டு அதை எவ்வளோ சேல் பண்ண போகிறீங்க அந்த குவான்டிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் சேவ் ஆகிடும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.